உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் இறை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நம்முடைய மனித வாழ்க்கையிலே மனிதர்களாகிய நாம் பிறரிடம் எதிர்பார்ப்பது நல்ல ஒரு இறக்கத்தை எதிர்பார்ப்போம் பாசத்தை எதிர்பார்ப்போம் அன்பை எதிர்பார்ப்போம் பறிவை எதிர்பார்ப்போம் அக்கறையை எதிர்பார்ப்போம் இவை அனைத்தும் எதிர்பார்ப்போம் அதை விட ஒரு நல்ல மனுஷன் வேற யார்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான் பணத்தை எதிர்பார்ப்பான் அல்லது பொருளை எதிர்பார்ப்பானா கடிவே கிடையாது எனவே அவருடைய எதிர்பார்க்கின்ற இந்த செயல்கள் மூலமாக ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் எதிர்பார்ப்பான் என்ன வார்த்தை எதிர்பார்ப்பான் என்ன வார்த்தை நீ நல்லா இரு அந்த வார்த்தை எதிர்பார்ப்பானா நீ எல்லாம் வாழ்த்தி கூறணும் உனக்குள்ள ஓங்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும் அந்த வார்த்தை எதிர்பார்ப்பானா அப்படிலாம் கிடையாது நான் உன் கூட இருக்கிறேன் கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் கவலைப்படாத என்கின்ற அந்த வார்த்தை தான் அன்பும் அந்த பரிவும் எதிர்பார்க்கின்ற நல்ல மனிதர்களாக நாம் பிறரிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது இதை இயேசு பெரிய எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவர் ஆபத்தில் இருக்கின்ற பொழுது அவரிடம் நான் இருக்கிறேன் கவலைப்படாது ஒரு ஒரு வழியில் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் கவலைப்படாத ஒருவர் தோல்வியில் இருக்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் கவலைப்படாத ஒருவர் நோயில் இருக்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் கவலைப்படாத ஒருவர் வறுமையில் இருக்கின்ற பொழுது நான் இருக்கின்றேன் கவலைப்படாத என்கின்ற இந்த வார்த்தை தான் நல்ல குணம் படைத்த உள்ளங்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இரையேசில் பெரிய ஆனால் பல பல மனிதர்கள் இதை கொடுப்பது கிடையாது எனவேதான் அங்கு பாசம் அன்பு குறைவுபெற்று கொண்டே இருக்கின்றது ஆனால் இன்றைய இறைவார்த்தையிலே என்ற மூவொரு இறைவனுடைய விழாவிலே கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் என்றுதான் இந்த இறைவார்த்தையானது இந்த பெருவிழாவானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது கடவுள் எந்த காரணத்தை கொண்டு நம்மை விட்டு விலகி செல்வதில்லை நாம் அதை புரிந்து கொள்வதில்லை நம்ம தேடி தேடி அலையிறோம் அன்பு அறுவடை கிடைக்கும் பிறர் எனக்கு கொடுப்பாங்க என்று நாம் தேடி தேடி அலைகின்றோம் இறைவனுடைய அன்பு நான் அந்த உலகிற்கு தோன்றியது முதல் இறந்து விண்ணகத்திற்கு செல்லும் வரை இறைவன் நம்மோடு பயணிக்கின்றார் எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருவனுக்கு காயம் படுது காயம் பட்டவொடனே ரத்தம் வருது ரத்தம் என்ன பண்ணுவோம் எனக்கு காயம் பட்டுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு உடம்பு சூடா இருக்கு தொட்டு பார்க்குறோம் தொட்டு பார்த்தோன்னா சொல்லுவோம் ஃபீவர்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தருக்கு தலை வலிக்குது தலை உடனே தலைவலின்னு தெரிஞ்சுக்கிறோம் இரும்பல் வருது ஏதோ ஜலதோஷம் இரும்பல் என்று அந்த ஒரு செயலலை பார்த்து நாம் புரிஞ்சுக்கணும் அதே காலில் மூட்டி வலிக்குது மூட்டியானது அடைந்து விட்டு என்று ஒவ்வொரு வழியின் மூலமாக ஒரு செயல் மூலம் புரிந்து கொள்கின்றோம் ஆனால் கடவுள் என்னோடு பயணிக்கின்றார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது அதை சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தருவேன் எப்போதுமே ஃபாதர்னா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு திருவிழா டைமில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம் செய்துட்டே இருக்கிறோம் அந்த செயல் செய்வதன் மூலமாக கடவுள் எப்பொழுதும் என் கூட இருக்கிறாருன்னு நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது அந்த செயல் என்ன செயல் யார் சொல்கிறீங்க பாப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செயல் ரொம்ப சிம்பிள் எல்லாம் சொல்ல முடியுமா நன்மை செய்வது கடவுள் என் கூட இருக்கிறாரு கிடையாது நன்மை செய்வது கிடையாது வேற ஏதாவது ஜெபிப்பது அதுவும் கிடையாது ஜெபம் அதெல்லாம் வேண்டுதல் இறை வேண்டுதல் இன்றைய திருவிழா இணைந்தது பாருங்க ஏன்னா அந்த செயலை நாம் செய்வது கிடையாது இது கம்பெனிக்கு தான் போவோம் உங்களுக்கு யாருக்கும் கிடையாது புரியல இல்லை 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 மூவரு இறைவன் நம்ம செயல் உணர்ந்து செய்வது கிடையாது பாருங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிடையவே கிடையாது என்னென்னவோ சொல்றேன் கிடையவே கிடையாது தந்தை மகன் ஆவியின் பெயராலே கடவுள் மூவர் இறைவன் என்னோடு இருக்கின்ற அந்த ஒரு செயல் தான் வேற எதுவுமே கிடையாது எப்போ எவ்வளோ எளிமையான ஒரு செயலை நாம் பிறந்ததுலேருந்து எவ்வளோ சிலுவை போட்டிருப்போம் கோவிலை கிராஸ் கிறிஸ்துமஸ் சிலுவை போடுவோம் மணி அடிக்கும்போது சிலுவை போடுவோம் சுருபத்தை புனிதர்களை பார்க்கும்போது சிலுவை போடுவோம் அதை எதை எடுத்து காட்டுகின்றது கடவுள் என்னோடு இருக்கிறாரு தந்தை என்னோடு இருக்கின்றார் ஏசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் சுதன் தூய் ஆவி என்னோடு இருக்கின்றார் கடவுள் எப்பொழுதும் என்னோடு இணைந்து வந்து கொண்டே இருக்கின்றார் பாருங்கள் ஏனென்றால் நாம் அதை உணர்ந்து செய்வது கிடையாது கடமைக்கு செய்கிறோம் சிலு போறோம் அவ்வளோதான் எதுக்கு சிலுவ போடுறோம் என்று தெரிவது கிடையாது தான் நம்முடைய தாயான் திரு அவை இந்த மூவொரு இறைவுடைய பெருவிழாவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து தந்தை மகன் தூயாவின் பெயர் ஆணூனை கழுவுகின்றேன் என்று குருவானவர் அந்த திருமுழுக்கின் மூலமாக நம்முடைய பாவத்தை கழுவி மூவொரு இறைவன் உன்னோடு பயணிக்கின்றாய் மகனே மகளே நீ கலங்காதை என்று நாம் இறக்கும் வரை குருவானவர் இறந்தவுடன் நெத்தியில் சிலுவை போடுவார் அந்த இறைவன் நீ இறந்தாலும் உன்னை விண்ணகத்துக்கு அழைத்து செல்வார் என்பதுதான் இறைவார்த்தையின் மூலமாக இந்த திருவிழாவின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவே தந்தை என்று தலையை தொடுகின்ற பொழுது என்ன குறிக்குது உடலுக்கு மிக முக்கியமானது தலை எனவேதான் இந்த உலகிற்கு அனைத்துக்கும் ஆணிவேராக மூலதனமாக இருக்கின்றவர் தந்தை கடவுள் எனவே தந்தை இந்த உலகை படைத்திருக்கின்றார் இந்த உலகம் அனைத்தும் இயங்குவது தந்தையால் என்னால் கிடையாது கிடையாது என்னுடைய ஓனரால கிடையாது என்னுடைய பாசால கிடையாது என்னுடைய கணவரால் கிடையாது என்னுடைய பிள்ளைகளால கிடையாது தந்தை கடவுளின் மூலமாக தான் ஒரே செகண்ட் சுனாமி வந்தாலும் பிரச்சனை கிடையாது இறந்தாலும் பிரச்சனை கிடையாது எனவே நம் தலையை தொடுகின்ற பொழுது தந்தை கடவுள் எப்பொழுதும் என்னோடு அவர் வந்து கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம் சுதன் என்று நான் என்னுடைய நெஞ்சை தொடுகின்ற பொழுது எதை எதை குறித்து குறித்து காட்டுகின்றது என் இதயத்தை குறித்து காட்டுகின்றது இயேசு கிறிஸ்துனுடைய இதயம் போன்று என்னுடைய இதயம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இதயம் அன்பான இதயம் இரக்கம் மிகுந்த இதயம் மன்னிக்கக்கூடிய இதயம் அதே போன்று என்னுடைய இதயத்தை நான் தொடுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்தை நான் மாற்ற வேண்டும் என்று அந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் உணர்த்தப்படுகின்றது தூயாவி என்று இரண்டு தோல் பட்டையும் நான் தொடுகின்ற பொழுது தோல் என்பது வலிமையை குறி காட்டு குறித்து காட்டுகின்றது நான் வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும் நான் தீய சக்திகளை நோக்கி நான் போரிட வேண்டும் எனவே ஆவி என்னை வலிமை மிக்கவராக திடம் கொள்பவராக என்னை தைரியப்படுத்துபவராக இந்த உலக வாழ்க்கையிலே போராட்டத்தில் எந்த துன்பம் வந்தாலும் சரி ஆவி என்னோடு பயணிக்கின்ற என்று அந்த வலிமையை எனக்கு எடுத்து காட்டுகின்றது என்ன ஒரு அழகான ஒரு செயலை நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே இந்த மூவர் இறைவன் எப்போதும் என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் எனவே நான் எதை குறித்தும் பயணம் நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்பதுதான் இறைவாத்தை கூறுகின்றது இறையசில் பெரிய மாடவளை எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவன் மீது இத்தகைய தொடர்ந்து நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பு எப்பொழுதும் நமக்கு இருக்கின்றது எனவே தான் தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று கடவுள் தண்ணீரின் மீது நீரா நீரின் மீது அசைவாடி கொண்டு இருக்கின்றார் எனவே அவர் பார்க்கின்றார் ஒளி தோன்றுக என்று கூறுகின்றார் ஒளி தோன்றிற்று உலகத்தை முழுவதையும் படைக்கின்றார் எதற்காக படைக்கின்றார் அவர் மகிழ்ச்சியாக இருக்கவா அவர் மகிழ்ச்சியாக இருக்கவா அல்ல என்னுடைய பிள்ளைகள் அவருடைய சாயிலில் படைக்கப்பட்ட நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் நீங்கள் ஆளட்டும் என்று கொடுக்கின்றார் ஆனால் நாம் அதை உணர்ந்து கொள்கின்றோமா எனவேதான் தொடக்கன்றிய முதல் வாசத்திலே கூறுகின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் அடிமையாக இருக்கின்ற பொழுது அவர்களை மீட்டெடுத்து வருகின்றார் மீட்டெடுத்து வந்து அவர்கள் மீது பறிவு கொள்கின்றார் எனவேதான் அவர்களை பாதுகாக்கின்றார் எப்படி என்றார் பகலிலே மேகத்துணாகும் இரவிலே நெருப்புத்துண்ணாகவும் அவர்களோடு பயணித்துக் கொண்ட நான் இருக்கின்றேன் இருக்கின்றவரும் இருப்பவரும் நானே என்று அந்த முழு விசுவாசத்தையும் நம்பிக்கை கொடுக்கின்றார் ஆனால் நாம் மனம் திருந்தாமல் என்னுடைய அந்த நம்பிக்கையை முழுவதும் இறந்து காணப்படுகின்றேன் நான் எப்படி மூவரடிகளுடைய அந்த வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியும் தொடக்க நூல் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை பத்தொன்பதிலே பார்க்கின்ற போது ஆபர்காமுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது எனவே சாரா முதிர்ந்தவளாக இருப்பார் எனவே மூன்று மனிதர்கள் இறைவார்த்தை கூறுகின்றது மூன்று மனிதர்கள் அவர்கள் மத்தியிலே தோன்றுகின்றார்கள் அவர் தோன்றுகின்ற பொழுது அப்பொழுது அவர் ஆபர்காமை ஆசிர்வதிக்கின்றார் மூவொரு இறைவன் ஆசிர்வதிக்கின்றார் எனவேதான் நீ முதிர்ந்த வயதிலே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று விசுவ நம்பிக்கையை ஊட்டுகின்றார் ஆனால் இறை வார்த்தையின் மூலமாக வார்த்தையிலே சாரா தமக்குள்ளே சிரித்து கொள்கின்றார் என்ன சிரிக்கிறார் நானே கிழவி முதிர்ந்தவள் எனக்கு இந்த இன்பமா எனக்கு குழந்தை பொறிக்குமா என்று அவர் சிரித்துக் கொள்கின்றார் எனவியா இறைவன் அங்கே கேள்வி கேட்கின்றார் எதற்காக அவள் சிரிக்கின்றாள் கடவுளால் ஆகாதது ஆண்டவரால் ஆகாதது ஏதாவது உண்டா என்னால முடியாது உன்னுடைய கணவரால் முடியாது உன்னுடைய பிள்ளைகளால் முடியாது ஆனால் கடவுளால் ஆகாதது இறைவனே கேள்வி கேட்கின்றார் கடவுளால் ஆகாதது ஏதாவது உண்டா காலம் முடிந்தவுடன் நீ கருத்தரித்திருப்பாய் நீ கிழவியும் சொல்கிறல்ல மாதவிட நின்று சொல்றல்ல நான் உனக்கு அந்த வல்லமையை தருவேன் நீ குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சாராவுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றார் சாரா அச்சமிட்டுவளாய் நான் சிரிக்கவில்லை என்று அங்கு போய் சொல்கின்றார் எனவே மூவர் இறைவனுடைய அந்த வல்லமை எப்பொழுதும் சிறப்பாகவே இருக்கும் எனவே தான் ஆபேர் முழுமையாக ஆசிர்வதிக்கப்படுகின்றார் எனவே விண்மீனைப் போன்று உன்னுடைய சன்னதியானது உருவாக்கப்படும் என்று நம்பிக்கையை ஊட்டுகின்றார் இரேஸில் பெரிய மாணவர்களே எனவே தான் இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் இன்றைய இரண்டாம் மாதத்தில் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் துன்பப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கின்றார் ஆனால் நான் கடவுளோடு இருக்கின்றேனா கடவுள் என்னோடு இருக்கின்றார் இருக்கின்றேனா எனவே நான் கடவுளோடு இருக்கின்ற பொழுது கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது இரட்டைப்பாக மாறும் ஆசீர்வாதமானது இரட்டைப்பாக மாறும் என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது எனவே தான் இந்த மூவொரு இறைவன் ஒருவரை மற்றவரை அன்பு செய்து தேற்றுகின்றார் அதே போன்று மகனாக இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது ஏசு கிறிஸ்து அந்த வழியிலே வேதனை துன்பப்படுகின்ற பொழுது அந்த திருமுழுக்கின் மூலமாக தேற்றுகின்றார் செய்தி அதிகாரம் மூன்று பார்க்கின்ற போது என் அன்பார்ந்த மகன் நீ உன்புரிட்டு நான் பூரிப்படுகின்றேன் பாருங்க கடவுள் தந்தை கடவுள் இயேசு கிறிஸ்துவை இறை மகனை பார்த்து பூரிப்படைகின்றார் மகிழ்ச்சி அடைகின்றார் எதற்காக அவருடைய பணியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் நீ மக்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் சிலுவை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள போகின்றார் முள்முடியை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் வலியை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் அந்த ஆணினுடைய கூர்மையான வலியை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் எனவே நான் அதை கண்டு பூரிப்படைகின்றேன் எனவே சீடர்கள் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் அந்த இடத்தில் அவர்கள் அஞ்சு ஓடினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் எனவே தந்தை கடவுள் மூவொரு இறைவனுடைய அந்த முழுமையான அர்ப்பணிப்பு நமக்கு எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது இறை சிறு பெரிய மாணவை எனவே நம்முடைய வாழ்க்கையில் தந்தை கடவுள் நூறு இறைவன்கள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் தனிமையாக இருப்பதில்லை என்று சிந்திக்க வேண்டும் நான் தனியாக கிடையாது கடவுள் என் கூட இருக்கிறாரு என்று நீங்கள் நம்புகின்ற பொழுது விசுவசிக்கின்ற பொழுது இறைவன் உங்களையும் ஆசிர்வதிப்பான் என்பதுதான் இறைவார்த்தையின் மூலமாகவும் இந்த திருவிழாவின் மூலமாகவும் நாம் உணர்ந்து கொள்வது எனவே அந்த தனிமையை இன்று நான் இறைவனோடு இணைக்கின்ற பொழுது நானும் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்னுடைய கணவருக்கு சொல்ல வேண்டும் என்னுடைய மனைவிக்கு நான் சொல்ல வேண்டும் நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்னுடைய பெற்றோருக்கு சொல்ல வேண்டும் அம்மா கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்னுடைய வயதான தாத்தா பாட்டிக்கு சொல்லணும் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்கின்ற பொழுது இறைவன் அதை பார்த்து எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று கூறுகின்றாரோ அதேபொழுது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பிறருக்காக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை கண்டு இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எனவே நாமும் பிறருக்கு துணையாக இருப்போம் உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன்னோடு இருக்கின்றேன் என்று இயேசு நமக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டுகின்றார் அதே நம்பிக்கையை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக